வணக்கம் பெற்றோர்களே இன்றைக்கி நாம் இன்னும் ஒரு குறுஞ்செய்தியோடு பார்க்க போகிறோம் குழந்த பிறந்த முதல் மாதத்தில் திடீர்னு பார்த்த பெற்றோர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் மருத்துவமனைக்கு வந்துடுவாங்க சார் நேற்று ராத்திரி முழுசும் குழந்த சரியாக தூங்கவே இல்லைங்க சார் மூக்கு கொரு கொருன்னு சத்தம் இருக்குது பான் குடிக்கிறதுக்கு சிரமப்படுது எங்களுக்கும் தூக்கம் இல்லை எதையாவது பண்ணுங்க சார் நெஞ்சு சளி இருக்குமா சார் அப்படின்னு கேட்பாங்க நெஞ்சு சலியாக எப்படி வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம்னா ஒருவேளை அவங்க பிரசவமான போது சரியாக எடுக்காம விட்டுட்டாங்களோ இல்லை குளிக்கும்போது நாங்கள் விரலை விட்டு சுத்தம் பண்ணணுமா இல்லை மூக்கு சிந்தணுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க சரி பரவாயில்லைங்க குழந்த எப்படி இருக்குது பால் குடிக்கிறது மூக்கடைக்காத போது நல்லா குடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது தொல்லைகள் இருக்கா வீட்டில் யாருக்காவது சளி காய்ச்சல் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்டோம்னா அப்படியெல்லாம் ஒருத்தர் இல்லைங்க எல்லாம் தான் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க மூணாவது நம்ம கேட்குற கேள்வி வீட்டில் குழந்த படுத்துருக்கிற இடம் எப்படி இருக்குது எப்படி சுத்தம் பண்ணுவீங்க தினம் துடைப்பீங்களா இல்லைங்க வாரத்தில் ஒரு நாள் தான் துடைப்போம் அப்படிம்பாங்க இல்லைங்க தினம் தினம் துடைக்கிறது ரொம்ப முக்கியம் குழந்தை படத்துக்கு வச்சுருக்கிற இடத்த சுற்றி குப்பை புழுதி தூசு புகை வாசனை இதெல்லாம் வருமானம் வரலாங்க அங்கங்கே எல்லா துணியும் அங்கே கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு தான் தெரியுமில்ல குழந்த பிறந்த வீடு எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டிலேயே இருக்குங்க அதை தவிர வேறு ஒன்றும் பிரச்சனைகள்லாம் கிடையாது அப்படிம்பாங்க இல்லைங்க எல்லாம் காத்தாடி எப்போ தொடைச்சிருப்பீங்க அது ரொம்ப நாள் ஆச்சுங்க மாதத்துக்கு ஒரு முறை துடைப்போம் அப்படிம்பாங்க சரிங்க இப்போது சுற்றி இருக்கிற குப்பை புழுது தூசு எதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க காத்தாடி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா பறக்குங்க பறந்துச்சுனா அந்த தூசு குழந்தையுடைய மூக்குக்குள்ளே போகும் மூக்குக்குள்ளே போச்சுன்னா மூக்கில் ஒரு தடுப்பு அரண் மாதிரி இருக்குல்லங்க அது அந்த தூசை வடிகட்டுறதுக்காக ஒரு சளி மாதிரி ஒரு திரவத்தை சுரக்கும் அது கொஞ்சம் நேரம் கழிச்சோம் அது கெட்டி ஆனதுக்கப்புறம் அந்த திரவம் தான் நம்மளுக்கு மூக்கடைப்பை உண்டு பண்ணுதுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஓஹோ இது சளி கிருமி இல்லைங்களா இப்படி தான் வந்துச்சா அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க அடுத்து நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா சரிங்க இவங்க அப்பா அம்மா யாருக்காவது இந்த ஒவ்வாமை அலர்ஜி தும்மல் சின்ன வயசுலேருந்து இருக்கிறது இப்போ அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்போம் ஆமாங்க அவங்க அப்பா சின்னதுலேருந்தே அடிக்கடி தொல்லை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேட்கணும் ஏன்னா மாமியாரோட வந்திருந்தால் அம்மாவுக்கு சளி தொல்லைனா போச்சு கதை அதுக்கப்புறம் வீட்டில் சண்டை தான் மாமனார் மா மற்றவங்களோட வந்து இருக்கும்போது அப்பாவுக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பரவாயில்லைங்க அப்படின்னு விட்டுருவாங்க அதனால இது ஜாக்கிரதையாக நாங்கள் எப்பவுமே பொறுத்து தான் கேட்போம் அதுக்கப்புறம் பரவாயில்லைங்க இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையாக முத்துகிற மாதிரி தின வச்சுங்களேன் பிரச்சனை இருந்தால் பரவாயில்லைங்க நம்ம வந்து ஒரு வயசு முடிகிற வரைக்கும் கோதுமை முட்டை அப்படி புரதசத்துக்களை எல்லாம் சேர்த்தாமலும் ரெண்டு வயசு முடிகிற வரைக்கும் வேறு பால் சேர்த்தாமலும் இருந்தால் போதும் அப்படின்னு கொஞ்சம் சமாளித்து அனுப்பிச்சி விட்ருவோம் வேறு என்ன மருந்து கொடுக்கலாங்க டாக்டர்னு கேட்பாங்க மூக்கடைப்பு இருக்குது சொன்ன மாதிரி அடைப்பை உண்டு பண்ணக்கூடிய பொருட்களையெல்லாம் தூசு குப்பை புழுதி புகை வாசனை இது குழந்தைக்கு படாமல் அம்மா அப்பாவுக்கு எது ஒத்துக்கலையோ அதுவுமே குழந்தைக்கு மூக்கு வாசனையோ அல்லது தூசியோ இல்லாமல் அந்த இடத்த பார்த்துக்கணும் அப்புறம் தொடர்ந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் கொடுக்கணும் சரிங்க உடனடியாக என்ன செய்கிறது அப்படின்னா இந்த சலைன் ட்ராப்ஸ் இருக்குது பாருங்க அதை வந்து மூக்கில் ரெண்டு சொட்டு விட்டு சுத்தம் பண்ணிட்டோம்னாவே மூக்கடைப்பு சரியாக போயிருங்க இது இவ்வளவு சுலபமான விஷயமா இது தானே எங்கள் எல்லாத்தையும் சிரமப்படுத்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாங்க நிறைய விஷயங்கள் சின்ன காரணங்களால் ஏற்படுது அந்த காரணங்களை சரி செஞ்சிட்டோம்னா குழந்தைகளுக்கு தொலை வராது ஏன்னா பெற்றோர்களே இன்றைக்கி முதற்கொண்டு குழந்தை குழந்த மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம் மூக்கடைப்பு இந்த சலைன் ட்ராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உப்பு தண்ணி கொஞ்சம் விட்டு சுத்தம் செஞ்சுட்டு மறுபடியும் தாய்ப்பால் கொடுத்து பாருங்கள் குழந்தை நல்லா பால் சப்பி குடிக்குது சுறுசுறுப்பாக இருக்குது வேறு ஒன்றும் சிரமம் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம்